டெல்லியின் அனைத்து நுழைவாயில்களையும் அடைத்து போராட்டம் நடத்தப் போவதாக விவசாய அமைப்புகள் எச்சரித்துள்ளன. அதே நேரம் போராட்ட களத்தை மாற்றினால் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்ற மத்திய அரசின் அழைப்பையும் விவசாய அமைப்புகள் நிராகரித்துவிட்டன. புதிதாக கொண்டு வரப்பட்டுள்ள வேளாண் சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் விவசாய அமைப்புகள் நடத்தி வரும் போராட்டம் நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது. டெல்லி புராரி மைதானத்தில் சுமார் 400 விவசாயிகள் அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பி வருகின்றனர். இது தவிர டெல்லி எல்லைகளிலும் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநில விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் புராரி மைதானத்திலிருந்து ராம்லீலா மைதானத்திற்கு விவசாயிகள் போராட்டத்தை மாற்றினால் அடுத்த நாளே பேச்சுவார்த்தை நடத்த தயார் என உள்துறை அமைச்சகம் அழைப்பு விடுத்தது. ஆனால் இதை விவசாயிகள் ஏற்க மறுத்துள்ளனர். நிபந்தனையுடன் கூடிய பேச்சுவார்த்தைக்கு தாங்கள் தயாராக இல்லை என்றும் டெல்லியின் 5 முக்கிய நுழைவு பகுதிகளையும் தாங்கள் மறிக்கப் போவதாகவும் பாரதிய கிசான் சங்கத்தின் பஞ்சாப் பிரிவு தலைவர் சுர்ஜித் புல் எச்சரித்துள்ளார். தாங்கள் நடத்தி வரும் போராட்டத்தில் மேலும் பல விவசாயிகள் இணைய உள்ளதாகவும் விவசாய அமைப்பினர் தெரிவித்தனர். இதற்கிடையில் உத்தரப்பிரதேசத்திலிருந்து டெல்லிக்குள் நுழைய முயன்ற விவசாயிகளை காசிப்பூர் பகுதியில் தடுத்து நிறுத்தினர். இதனால் காவல்துறையினருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே பெரும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. இச்சூழலில் விவசாயிகளுக்கு எவ்வித நிபந்தனைகளும் விதிக்காமல் அவர்களுடன் அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமென எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இதற்கிடையில் தனது மாதாந்திர வானொலி உரையில் பேசிய பிரதமர் மோடி, புதிய வேளாண் சட்டங்கள் குறுகிய காலத்தில் விவசாயிகளின் பிரச்சினைக்கு தீர்வு தந்துள்ளதாகவும் இவை அவர்களுக்கு புதிய உரிமைகளையும் வாய்ப்புகளையும் வழங்கும் என்றும் குறிப்பிட்டார். விவசாயிகள் போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் இதுகுறித்து பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவின் வீட்டில் அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நரேந்திர சிங் தோமர் உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது.